பி லோக்சபா ஸ்பிரிங் பாயிண்ட் சீனிவாசன் ஃபேமஸ் கேபாலர் ஸ்பிரிங் பாயிண்ட் சீனிவாசன் ஃபவுண்டர் ஆஃப் ரீசென்ட்லி ஃபேமஸ் அவார்ட்ஸ் இட்ஸ் வெரி பாப்புலர் அமங் தி எம்பிஸ் சன்சத் ரத்ன அவார்ட்ஸ் மிஸ்டர் ரமேஷ் மேனேஜிங் டைரக்டர் மேக்னம் கன்சல்டன்ஸ் டைரக்டர் ஆக்சஸ் கம் ஃபார் திஸ் இனாகுரேஷன் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் டைரக்டர்ஸ் லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன் தலைப்பில் பேசுவதற்காக ஆட்டிடியூடு செவரத்தையும் சொல்லுவாங்க ஏ ஒன்று அந்த மாதிரி நீங்கள் பி ரெண்டுன்ற மாதிரி ஆட்டிடியூடுங்கிறத வந்து இருக்கிறோம் அந்த தலைவருடைய பண்புகள்ல அது முக்கியமானது ரெண்டாவது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் திறமை வேணும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் திறமை இருந்தால்தான் மற்றவர்களை நாம் நம்முடன் தொடர வைப்பதற்கு நம்மை ஃபாலோ செய்வதற்கு வசதியாக இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லும் போது நாலு விதமாக நான் குறிப்பாக சொல்கிறேன் இந்த தலைவர்களுக்கு மட்டுமில்லை ஈவன் நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு கேட்கக்கூடிய ஒரு அங்கத்தினராக இருப்பதற்கு கூட முக்கியமான பொறுப்புகள் நான்கு குண அதிசயங்கள் வேணும் ஈவன் இப்போ ஐஏஎஸ்ல இருக்கிறாங்க ஐயா அவங்கெல்லாம் இருக்கும் கூட அவங்கெல்லாம் ஒரு தலைமை பண்ணி கேன் டூ இட் வி கேன் டூ இட் இந்தியா கேன் டூ இட் என்ற மூன்று வசனங்கள் தோன்று ஒரு ஓ எல்லா மக்களுக்கும் இளைஞர்களுக்கு கொடுத்தாங்க ஈவன் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய கேம்பெயினில் கூட பார்த்தேன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாற்றம் ஏற்படுத்திக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் என்பது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் அதிகமான வித்தியாசம் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் என்னாலும் சாதிக்க முடியும் நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை இல்லை அடுத்த அப்துல்கலாம் இப்பொழுதுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்துல்கலாம் லிங்கனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முதல் வெற்றியே அவர் ஜனாதிபதி தான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு தோல்வி அடைகிறார் சின்ன லெவலில் தோல்வி அடைகிறார் அடுத்த தோல்வி அடைகிறார் ஒவ்வொரு தோல்விகளையும் தோழாமல் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு பாயும் போது அடுத்த வைஸ் பிரசிடண்டாக கூட தோற்று போகிறார் ஆனால் பிரசிடண்டாக அமெரிக்க ஜனாதிபதியாக ஜெயிக்கிறார் அதே மாதிரி